தலைவர் மஹிந்த ராஜபக்சே அவருடைய மகன் கௌரவ ஜனாதிபதி அவர் 2019 ஆண்டில் இருக்கும் பொழுது ஒரு உடனடியாக ஒரு கணக்காளரை நியமிக்க சொல்லி மாவட்ட செயலாளருக்கு அம்பாறை மாவட்ட செயலாளருக்கு அறிவித்திருந்தால் இதுவரைக்கும் நாமல் ராஜபக்சே அவர்கள் அம்பாறைக்கு வந்து சொன்னார் தங்களுடைய ஆட்சி வந்தால் இது ஒரு இரவுக்குள் நாங்கள் இதுக்கான வேலை திட்டத்தை செய்வோம் என்று சொல்லுவோம். இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலர் இன்று அவருடைய சத்தத்தையும் காணவில்லை. ஏன் கருணாம்மான் என்று சொல்லி உங்களுடைய கட்சியிலே தேர்தலில் போட்டி போட்டு வரும் கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக. இந்த முதலாவது என்னுடைய கேள்வி, கல்முனை பிரதேச செயலாளருக்கு கணக்காளருடன் நியமிக்கப்பட உள்ளதுன்றதுக்கு அது அதால நோவே, அதாவது அது இல்லை, அது அப்படி ஒன்று பொருத்தமில்லாத ஒரு கேள்வி என்ற மாதிரியான ஒரு பதில் ஒன்றை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதே போலதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்றது 1993 ஒரு வர்த்தமானி அறிவித்தினுடைய ஒரு பிரதேச செயலகமாக அறிவிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம். இதுக்கு ஒரு கணக்காளர் ஒருவர் நியமிக்கிறதோ இல்லாட்டி ஒரு கணக்காளர் ஒருவர் இல்லை என்றது சொல்றது வந்து ஒரு மிக அலட்சியமான ஒரு பதில். இலங்கையிலே ஒரு பிரதேச செயலகத்துக்கு கணக்காளர் ஒருவர் தேவையில்லை என்று நீங்கள் எவ்வாறு கூறலாம்? இது முற்றும் புலியான ஒரு விடயம். இந்த உங்களுடைய இந்த அமைச்சி, இந்த உங்களுடைய பொது நிர்வாக அமைச்சினுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் எங்களுடைய பிரதேச மட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடத்துவதில்லை. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே எடுக்கப்படாத தீர்மானங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்ற பெயரை வைத்துக் கொண்டு நடத்துறாரு. அப்ப இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே ஒரு கணக்காளர், அது ஒரு பிரதேச செயலகம், உங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கும் ஒரு பிரதேச செயலகத்துக்கு ஒரு கணக்காளர் இல்லாமட்டால் அது தேவையில்லாத ஒரு விடயம் நீங்கள் சொல்லுவீங்களா? ஒரு பிரதேச செயலகம் 29 கிராம சேவையாளர் பிரிவியை உள்ளடக்கிய ஒரு பிரதேச செயலகம், அதிலே அந்த நிதி கொடுப்பது, அந்த சம்பளம் கொடுக்கிறது, அந்த பிரதேச செயலத்துடைய நிதி தொடர்பான கையாளுவதற்கு இன்று ஒரு முடியாத ஒரு நிலை. கௌரவ ஜனாதிபதி அவர் 2019 இருக்கும் பொழுது ஒரு உடனடியாக ஒரு கணக்காளரை நியமிக்க சொல்லி மாவட்ட செயலாளருக்கு அம்பாறை மாவட்ட செயலாளருக்கு அறிவித்திருந்தால் இதுவரைக்கும் அந்த கணக்காளருடைய நியமிக்கப்படவில்லை. அப்ப நீங்கள் அலட்சியமாக பதில் கூறுவதென்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்சே அவருடைய மகன் நாமல் ராஜபக்சே அவர்கள் அம்பாறைக்கு வந்து சொன்னார் தங்களுடைய ஆட்சி வந்தால் இது ஒரு இரவுக்குள் நாங்கள் இதுக்கான வேலை திட்டத்தை செய்வோம் என்று உங்களுடைய சக ராஜாங்க அமைச்சர்கள் வியாலேந்திரன் புள்ளியான் போன்றவர்கள் சொன்னார்கள், இதை நாங்கள் செய்யாவிட்டால் கிழக்குமான நிர்வாகத்தை முடக்குவோம் என்று. இன்று அவருடைய சத்தத்தையும் காணவில்லை. ஏன் கருணாம்மான் என்று சொல்லி கட்சியிலே தேர்தலில் போட்டி போட்டவரும் வந்து அந்த கல்முனை பிரதேச செயலகம் தொடர்பாக நாங்கள் உள்ளியா செய்வோம். ஆனால் இன்று வரைக்கும் நீங்கள் அந்த பிரதேசத்தை மாறும் மக்களே அந்த அடிப்படையில் இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உடனடியாக ஒரு கணக்காளரை நீங்கள் இன்று நியமிக்க வேண்டும். நீங்கள் நியமிக்காவிட்டால் நாங்கள் இது தொடர்பாக உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எதிர்வரும் காலங்கள் எடுப்போம் என்றதை சொல்லுவேன்.